எதிர்வரும் 12 மாதங்களுக்குள் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக ஜனாதிபதியும் அரசாங்கமும் செயற்படுவார்கள். 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் 3 திகதி நாட்டில் உள்ள 14,500 கிராம சேவையாளர்கள் பிரிவில் குறைந்தபட்சம் ஒரு அபிவிருத்தி திட்டம் அல்லது தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது. பொருளாதார நெருக்குவாரம் உச்ச கட்டத்தினை எட்டியிருக்கின்ற இந்த ஒரு தருணத்தில் அதனை எதிர்கொள்வதற்காக நாடு ஒன்றுபடுவது மிக முக்கியமான ஒரு விடயம். அது ஒருபுறம் இருக்க, குறைந்தபட்சம் ஆக குறைந்தது ஆளும் கூட்டமைப்பு அரசாங்கத்தைச் சேர்ந்த கட்சிகளாவது ஒன்றுபட்டு நிற்கின்றதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கின்றது. இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய சுதந்திர கட்சி ஒரு பக்கமாக இருக்கின்றது. ஆளும் கூட்டமைப்பில் இருக்கின்ற பிரதான கட்சி ஒரு பக்கம் நிற்கின்றது. இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு பக்கமாக நிற்கின்றது. ஏனைய பங்காளி கட்சிகளாகிய சிறிய 10 கட்சிகளும் இன்னொரு புறமாகத்தான் நின்று கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் இதுதான் யதார்த்தம் என்று பரவலாக பேசப்படுகின்ற ஒரு தருணத்தில் தினேஷ் குணவர்த்தன அவர்கள் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட தினேஷ் குணவர்த்தன அவர்கள் அரசாங்கத்திற்கு முண்டு கொடுக்கும் விதமாக அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து அதன் மூலம் கிராமங்களை அபிவிருத்தி செய்து இலங்கையினுடைய பொருளாதாரத்தினை கட்டியெழுப்ப போகின்றோம் என்கின்ற சாரப்பட இன்றைய தினம் தகவல் ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். வணக்கம் நேர்களே, இது சமூகத்தின் பார்வை. தொகுத்து வழங்குவது ஆரூரன் சங்கர். கொழும்பில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன் அவர்கள் 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் 3 திகதி நாட்டில் உள்ள 14,500 கிராம சேவையாளர் பிரிவுகளில் குறைந்தபட்சம் ஒரு அபிவிருத்தி திட்டம் அல்லது தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும். சில கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகள் பல கிராமங்களை உள்ளடக்கியிருப்பதன் காரணத்தினால் புதிய அபிவிருத்தி திட்டங்களின் எண்ணிக்கையை 3 மடங்காக 14,500 உயர்த்த முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு திட்டமாக அல்லது ஒரு ஆலோசனையாக இந்த விடயத்தினை அவர் முன்வைத்திருக்கின்றார். ஆனால் அபிவிருத்தி திட்டங்கள் தான் இப்பொழுது தேவையாக இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. மக்கள் எந்த விடயத்திற்காக இப்பொழுது அல்லல் படுகிறார்கள் என்கின்ற ஒரு தெளிவு இருப்பவர்கள் போல இந்த அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் நடந்து கொள்கின்றார்களா என்கின்ற சில விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. நிதியமைச்சரால் முன்வைக்கப்படுகின்ற வரவு செலவு திட்டத்தினுடைய அடிப்படையில் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கின்ற கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன் அவர்கள் இந்த வரவு செலவு திட்டம் கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்ட வரவு செலவு திட்டம் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தோடு தற்போதைய கொரோனா நெருக்கடி 2 உலகப் போரை விட மோசமான ஒரு விடயம். 2 உலகப் போரின் போது அரிசி பற்றாக்குறையால் பஜிரி உண்ண வேண்டி இருந்தது. 1970களில் திருமதி பண்டாரநாயக்க அவர்களினால் ஆரம்பிக்கப்பட்ட உணவு உற்பத்தி திட்டம் தொடர்பாக இருந்தால் எமது நாடு உணவு உபரி நாடாக மாறும். ஆனால் 1977 ஆண்டிற்கு பின்னர் நாட்டினுடைய உற்பத்தி சாதனங்கள் கைவிடப்பட்டு அவை முடக்கப்பட்டிருக்கின்றன, முடங்கின. தற்போதைய அரசாங்கம் மக்கள் ஆணையை அர்த்தப்படுத்த தயாராக இருக்கின்றது. கொரோனா நெருக்கடியை அரசு சமாளித்து வருகிறது. தற்போது எண்ணெய் விலை உயர்ந்திருக்கின்றது. இலங்கை எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாக இல்லாததனால் எண்ணெய்க்கு பதிலாக சூரிய சக்தியை பயன்படுத்த வேண்டும். ஜனாதிபதி அந்த கருத்தை முன்வைத்திருப்பதுடன் பயிற்சிகை யுத்தத்திற்கான திட்டத்தையும் முன்வைத்திருக்கின்றார் எனவும் தினேஷ் குணவர்த்தன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எண்ணெய் வளத்திற்காக சூரிய மின் உற்பத்தி திட்டத்தினை ஆரம்பிக்கப் போகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். அத்தோடு உணவு உபரி நாடாக மாறுவதற்கு எவ்வாறான திட்டங்கள் வகுக்கலாம், அவற்றை எப்படி அமல்படுத்தலாம் என்று சிந்திப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நெருக்கடி நிலைமைகளில் மக்களுக்கு என்ன அத்தியாவசியமான தேவையாக இருக்கின்றது என்பது ஒரு பாரிய கேள்வியாக இருக்கின்றது. அதனை தீர்ப்பதற்கு அல்லது அந்த பிரச்சனைகளை தீர்த்து அதற்குரிய விடயங்களினை முன்னெடுப்பதற்கு ஆளும் தரப்பு ஒற்றுமையோடு அனைவரையும் ஒன்றிணைத்து, ஆக குறைந்தது ஆளும் தரப்பையாவது ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. ஆனால் உண்மையில்
ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எதிர்க்கட்சிகள், சிறிய கட்சிகள், நாட்டில் இருக்கின்ற பல்வேறுபட்ட அமைப்புகள், மத அமைப்புகள், இன அமைப்புகள் என்று அனைத்தையும் ஒன்றிணைத்து இந்த பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக போராட வேண்டிய அரசாங்கம் அல்லது அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் எப்படிப்பட்ட மனோநிலையில் இருக்கின்றார்கள் என்பதனை சற்று ஆராய வேண்டியிருக்கின்றது. ஆளும் தரப்பினுடைய நிலைமைகள் பல்வேறு பக்கமாக சிதறிப்போயிருக்கின்றன. பிரதான கட்சி ஒரு பக்கமாகவும், இரண்டாவது பிரதான கட்சியாக காணப்படுகின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்னொரு புறமாகவும், அதேவேளை ஏனைய பங்காளி கட்சிகளாகிய சிறிய 10 கட்சிகள் தனியே ஒரு புறமாகவும் தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் உண்மையான நிலையாகவும் இருக்கின்றது. இந்த சிறிய கட்சிகளினுடைய தலைவர்கள், அதாவது பங்காளி கட்சிகளாக இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளினுடைய தலைவர்களாக இருக்கின்ற அமைச்சர்கள் வாசுதேவ நாணயக்கார, உதய கம்மன்பில, விமல் வீரவங்ச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அதுரலிய ரத்னதீரர், வீரசுமன வீரசிங்க, கெவிந்து குமாரதுங்க ஆகியோர் தாங்கள் நாட்டை இந்த நெருக்கடிகளில் இருந்து மீட்பதற்கான திட்டம் ஒன்றை, ஓர் ஆவணத்தை தயாரித்து வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதனை ஜனாதிபதியிடம் கையளித்துவிட்டு அப்படியே அதனை மக்களிடமும் எடுத்துச் செல்ல போகின்றோம் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதே போன்றுதான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒரு விடயத்தினை முன்வைத்திருக்கின்றது. அரசு கூட்டமைப்பினுடைய இரண்டாவது பிரதான கட்சியாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொருளாதார மீட்சிக்கு தன்னுடைய நிபுணர்களும் தனியான யோசனை திட்டம் ஒன்றை தயாரிக்க உள்ளார்கள் என்று தெரிவித்திருக்கின்றது. இவ்வாறாக இலங்கையினுடைய பொருளாதார மீட்சிக்கு என்னென்ன செய்யலாம் என்று இவை இந்த கட்சிகள் சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு தருணத்தில், பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு விதமாக இந்த விடயத்தில் பிரதான எதிர்க்கட்சிகளினை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த நெருக்கடிக்கு தீர்வான நடவடிக்கை திட்டம் ஒன்றினை தயாரிக்கும் முயற்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் எம்ஏ சுமந்திரனினுடைய முன்னேற்பாட்டில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இவை நேற்றைய தினம் செய்திகளாக வெளிவந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரச கூட்டமைப்பில் இருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவர் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் கூட இந்த முன்னெடுப்புகளில் பங்கு பெற்ற காத்திருக்கின்றார். அத்தோடு முன்னாள் சபாநாயகர் கருஜய சூரியா அவர்களும் கூட இந்த முயற்சிகளில் கலந்து கொள்ளவிருக்கின்றார் என்கின்ற செய்திகளும் இருக்கின்றன. ஆகவே நாட்டினுடைய தேசிய நெருக்கடியாக உருவெடுத்திருக்கின்ற பொருளாதார சிக்கல் நாட்டையும் மக்களையும் பாரிய நெருக்கடிகள், கஷ்டங்களுக்குள், பின்னடைவுகளுக்குள் ஆழ்த்த போகின்றது என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாக காணப்படுகின்ற அதே வேளை, அதனை எதிர்கொள்வதற்கு அரசியல் தரப்புகள் ஒவ்வொன்றும் தங்களினுடைய தரப்பில் திட்டங்களை தீட்டி அவசர அவசரமாக சில விடயங்களினை முன்னெடுத்து வருகின்றன, அல்லது திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான சில முன்னெடுப்புகளினை மேற்கொண்டு வருகின்றன. ஆனால் அதிருப்தி அளிக்கின்ற விடயம் என்னவெனில், இந்த தரப்புகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி ஒற்றுமையாக ஐக்கியப்படுத்தி நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு பொருத்தமான பாதையில் தலைமையேற்று வழிநடத்தி செல்ல வேண்டிய நாட்டினுடைய தலைவர் தன்னிடம் உள்ள திட்டம் என்ன என்பதனை இதுவரை யாரிடமும் வெளிப்படுத்தவும் இல்லை. மாறாக பல தரப்புகளையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரியவில்லை. இப்படி ஒற்றுமைப்படுத்தி நாட்டை முன்னெடுத்து செல்வதற்கு எந்த விதமான திட்டமும் இல்லாத ஒரு நிலைமையில் நாட்டினுடைய தலைமை அரசமைப்பு அதிகாரங்களை பற்றியும் அல்லது புதிய அரசமைப்பு அமலாக்கத்தை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்கின்றது. விரைவில் அதற்கான விடயங்கள் முன்னெடுக்கப்படவிருக்கின்றன. ஏற்கனவே 2 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இன்னமும் 2.5 வருடங்கள் கிட்டத்தட்ட இருக்கின்றன இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலம் நிறைவுக்கு வருவதற்கு. அதற்கு முன்னர் அரசமைப்பு, அதில் இருக்கின்ற சிறுபான்மையினருக்கான சில அதிகாரங்களை வழங்கக்கூடிய நடவடிக்கைகளை கூட இல்லாதொழிக்கின்ற ஒரு முகமாக இந்த புதிய அரசமைப்பு அமையவிருப்பதாக இப்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதில் தான் மும்முரம் காட்டுவதாக தெரிகின்றது இந்த அரசாங்கத்தினுடைய தலைமைகள். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி நாட்டினை பொருளாதார மீட்சியிலிருந்து மீட்க முடியும் என்கின்ற சந்தேகங்கள் மிக பலமாகவே இருக்கின்றன. நன்றி நேர்களே, மற்றும் ஒரு சமூகத்தின் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆரூரன் சங்கர். தொடர்ந்தும் சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.